Hi guys, welcome back to our channel Cinemaps. Most of you prefer to watch our channel. This Little Things Call First Love is a new series. This series is one line. One பொண்ணு ஒரு பையனை உண்மையா காதலிச்சா அவனுக்காக அவ எந்த அளவுக்கு வேணாலும் அவளை சேஞ்ச் பண்ணிக்க தயாரா இருப்பா. இந்த புது சீரீஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்க நான் நம்புறேன். சோ வித்தவுட் எ லேட் வாங்க இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட பாத்துருவோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ரெண்டு டிஃபரெண்ட் பர்சன்ஸ் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட ஷூஸ் டை பண்ணிக்கிறாங்க. ஒருத்தர் தன்னோட ஸ்கூல் பேக்கை எடுத்துக்கிட்டு சைக்கிள்ல வெளில கிளம்புறாங்க. இன்னொருத்தர் ஏதோ ஒரு பாக்ஸை சுமந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. சைக்கிள்ல போயிட்டு இருக்கிறது தான் நம்ம ஹீரோ யோனியன். அது மட்டும் இல்லாம பாக்ஸ் எடுத்துக்கிட்டு போறது நம்ம ஹீரோயின் மியாம். சைக்கிள்ல போயிட்டு இருக்க நம்ம யோனியன் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. உடனே உங்க ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு டே ஏன்டா இவ்வளவு ஃபாஸ்டா சைக்கிள் ஓட்ற, கொஞ்சம் நிதானமா தான் போயேன் அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே காதல வாங்காம அவர் பாட்டுக்கு ஃபாஸ்டா போறாரு. அப்ப தன்னோட ஃப்ரெண்ட் யோனியன் கிட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஸ்கூல்ல புதுசா யாரும் வந்து ஜாயின் பண்ண போறாங்களாம். அது யாரா இருக்கும்னு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அது பொண்ணா பையனா அப்படின்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் பொண்ணா இருந்தா சந்தோஷம், அது மட்டும் இல்லாம அது ரொம்பவே அழகான பொண்ணா இருந்தா ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல தான் அழகான பொண்ணுங்கன்ற பேச்சுக்கே இடம் இல்லையே, எல்லாமே ரொம்பவே மொக்கையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க பக்கத்துல கூடி இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே மியாமியா எங்க இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சவுண்டா கத்துறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் மியாமியாவை அப்படியே ஒரு ஸ்லோ மோஷன்ல கட்டுறாங்க. அவங்க வெயிட்டா இருக்க ரெண்டு பாக்ஸ சுமந்துட்டு வரதுனால அவங்க அம்மா இருந்துகிட்டு இரு இரு நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க அப்பாவை பாரு, நம்ம வீடு ஷிப்ட் பண்றதுக்குள்ளேயே ஷிப்ல வேலை செய்யறது கிளம்பி போட்டாரு வழக்கம் போல. கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்துட்டு போயிருந்தாதான் என்னவா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மியாமியா, அப்பா வேலை செய்யறது தானே போயிருக்காரு, அவர் எதுக்காக திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அவங்க அம்மா இருந்துகிட்டு என்னைக்கு இருந்தாலும் எப்ப இருந்தாலும் நீ உங்க அப்பா பொண்ணுதான் அடிக்கடி ப்ரூவ் பண்ற பத்தியா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க அம்மா பின்னாடி திரும்பி தன்னோட இன்னொரு பொண்ணு யாயோவை கூப்பிடுறாங்க. சீக்கிரமா யாயோ கொஞ்சம் எனக்காக ஒரு புது ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா இருந்துகிட்டு கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட மியாமியா தங்கச்சி ஏதோ முணுமுணுத்துக்கிட்டே எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்கா. அந்த டைம்ல இவங்க பக்கத்து வீட்டுக்காரு மியாமியாவோட அம்மாவுக்கு ஒரு பெரிய பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து அவரை இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு. உடனே அவங்க அம்மாவும் அதை வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா இருந்தா இங்
மியாமியாவும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே போறா. பார்த்தா அவங்க தங்கச்சி இருந்துக்கிட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்கார் கொடுத்த அந்த பழத்தை நல்லா மின்னு மின்னு சாப்பிட்டு இருக்கா. உடனே மியாமியாவும் அவங்க தங்கச்சி கிட்ட சொல்றா, வேலை செய்டி நான் மட்டும் வரமாட்டான், நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா, அட்லீஸ்ட் அந்த தோலையாச்சும் எடுத்து போடுடி அப்படின்னு சொல்றா. உங்க தங்கச்சி இருந்துக்கிட்டு முடியாதே என்ன பண்ணுவ, அது மட்டும் இல்லாம பாரு நான் உன் மேல தூக்கி போடுறேன்னு சொல்லிட்டு மொத்த தோலையும் எடுத்து அவங்க அக்கா மேல தூக்கி போட்டுடுறா. உடனே அக்கா சும்மா இருப்பாளா, அவ இவ மேல போட இவ அவ மேல போட கடைசியா அது போய் ரோட்ல விழுந்தது. அது மட்டும் இல்லாம யாரோ மேல விழுந்துச்சுன்னு ரொம்பவுமே அவங்க அக்கா பயப்படுறா. உடனே அவங்க தங்கச்சி இருந்துகிட்டு பாத்துக்கலாம் விடு விடு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம யார் மேல விழுந்ததுன்னு சொல்லி வெளியேட்டி பாக்குறா. பார்த்தா அது நம்ம ஹீரோ யோனியன் மேல விழுந்திருக்கும். உடனே நம்ம மியாமியோ தங்கச்சி, அண்ணா சாரி அண்ணா தெரியாம பட்டுடுச்சு உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் இருந்துகிட்டு இந்த தோலையை ஹெல்மெட் மாடி போட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். இது எல்லாத்தையுமே நம்ம மியாமியோ ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா. யாரா இவன், இவ்வளவு நல்லவனா இருக்கானே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறா. அந்த டைம்ல அவங்க அம்மா ரெண்டு பேருமே கீழே கூப்பிடுறாங்க. உடனே அவங்க அம்மா யாயோவ ஷாப்புக்கு பாம்ப்ளெட்ஸ டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி சொல்லிருப்பாங்க. உடனே நம்ம யாயோ வெளில போகக்கூடாதுன்றதுக்காகவே ஐயோ அம்மா ஐயோ கண்ணு சுத்துதே அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க அம்மா பயந்துட்டு அவளை செக் பண்ண அவன் நடிக்கிறான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் மண்டமாலையே போட்டுட்டு எது எதெல்லாம் நடிக்கணும்னு வசதே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம மியாமியாவை சொல்றா, எதுக்காக இப்ப இவ்வளவு கேவலமா நடிக்கிற, அது மட்டும் இல்லாம பொழைச்சிப்போ, உனக்கு பதிலா நானே போய் பாம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அவங்க தங்கச்சி, ஐயோ நீதான் உலகத்திலேயே சிறந்த அக்கா அப்படின்னு சொல்லி கட்டிபிடிக்கிறா. அது மட்டும் இல்லாம அக்கா வெளியே ரொம்பவுமே சூடா இருக்கு, நீ என்ன மறக்க கூடாதுன்னா அப்படின்னு பேசுறதுக்குள்ளயே நம்ம மியாமியாவை சொல்றா, எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான்
கண்டிப்பா நிறைய தண்ணி குடிக்கிறாட்டும், ரொம்ப வேலைலாம் செய்ய மாட்டாட்டும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அவங்க தங்கச்சி, ஆடி லூசே நான் அதை சொல்லல, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வானு சொல்ல வந்தேன், நீ என்னடா ஏதேதோ பேசுற அப்படின்னு சொல்றா. மட்டும் இல்லாம சீக்கிரமா போ, அதுக்கப்புறமா மறக்காம ஐஸ்கிரீம் சீக்கிரமா வாங்கிட்டு வா, உனக்காக இல்ல என்னோட ஐஸ்கிரீம்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அமைச்சு விட்டுறா. நம்ம மியாமியோ பக்கத்துல இருக்க ஸ்கூல் கிட்ட போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்ம் லெட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க கடையில அவங்க தங்கச்சி கேட்ட ஐஸ்கிரீமா வாங்கிருப்பா. இப்படி இருக்க ஸ்கூல் பக்கத்துல இருக்க கிரவுண்ட்ல பேஸ்கெட் பால் ஓபன் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அங்க இருக்க கோச் அவரோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட, இன்னும் உங்களோட டீம் லீடர் வரலையான்னு சொல்லி கேட்க, இன்னும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம யானியான் உங்க டீம் கேப்டனா இருக்கும்போது உங்க டீம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு, இப்போ எவ்வளவு வேர்ஸ்டா இருக்குமோ அவ்வளவு வேர்ஸ்டா இருக்குன்னு சொல்றாரு. என் வெளில இருந்த அந்த கிரவுண்ட பாத்துட்டு இருப்பான். அந்த டைம்ல அவன் பின்பக்கத்துல இருந்து கோச் வந்து யானியன் கிட்ட பேசுறாரு. உடனே யானியன், எனக்கு வேலை இருக்கு நான் வீட்டுக்கு போனோம்னு சொன்னாலும் அவர் விடுற பாடா தெரியல, அது மட்டும் இல்லாம நீ தான் இன்னைக்கு நடக்க போற டோர்னமெண்ட்டை லீட் பண்ணணும்னு சொல்லவே உடனே அவர் வந்துகிட்டு, நான் எப்பவோ ரிட்டையர் ஆயிட்டேன், என்னதுக்கு இதை இன்வால்வ் பண்றீங்கன்னு கேட்கறான். அது மட்டும் இல்லாம என்கிட்ட இப்ப ஜெர்சி கூட இல்ல, என்னப்பா ஏன் ஆள சொல்றீங்கன்னு சொல்றான். இதை கேட்ட உடனே கோச், என்கிட்ட ஜெர்சி இருக்கே, நீ ஏன்பா கவலைப்படுற, நீ வந்த ஆடினா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவன் யோசிக்கிறான், அதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு ஒத்துக்கிறான். டோர்னமெண்ட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க எல்லாருமே கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இங்க இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லி நம்ம மியாமியாவும் அந்த இடத்துக்கு போறா. கேம் நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. நம்ம யோனியன் செம்மையா விளையாடிட்டு இருக்கான். நான் பார்த்த உடனே மியாமியாவுக்கு, அடடா இவனை நம்ம காலில் பார்த்தோமே அவனாயுது அப்படின்னு யோசிக்கிறான். அது மட்டும் இல்லாம கூட்டத்துல இருக்க எல்லாருமே யோனியன் யோனியன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. பட் அவனோட ஜெர்சி டிஷர்ட்ல லின் கைத்துன்னு போட்டிருக்கு. ஒருவேளை இவன் பேர் லின் கைத்து தானோ, ஆனா ஏன் எல்லாரும் யோனியன் சொல்றாங்க, லூசங்களா இருப்பாங்களோ, நம்ம கத்துவோம் லின் கைத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த டைம்ல பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு வரா, அவ நீ கைத்துவோட ஃபேனா அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் இருந்துகிட்டு, ஆமா நான் இப்பத்துல இருந்து ஃபேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவ, என்னோட ஃபேன்ஸ் கிளப்ல நீ ஜாயின் பண்ணிக்கோன்னு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க உன்னோட ஃபேன்ஸ் கிளப்ல கேக்கல, அதுவா உன்னோட சேர்த்தா ரெண்டு பேர் இருப்போம் அப்படின்னு சொல்றா. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம மியாமியாவுக்கு கால் வருது. அதை அட்டன் பண்றதுக்காக கூட்டத்தை விட்டு வெளில போறா. அட்டன் பண்ணா அவங்க தங்கச்சி பேசுறா, ஏ அக்கா எங்க இருக்கிற, என்னத்துக்கு போனோம், நீ வீட்டுக்கு வராம இருக்க, என்னோட ஐஸ்கிரீம் எங்க அப்படின்னு கேட்டுட்டு. மியாமியோ அவ தங்கச்சிக்கு வாங்கின ஐஸ்கிரீம் மேட்ச் பாக்குற ஆர்வத்துல அவளே சாப்பிட்டுட்டு இருப்பா. உடனே அவங்க தங்கச்சி கிட்ட, தோ வாங்கிட்டு வரேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நம்ம யோனியனை திரும்பி பார்த்து, ஓ இவர் பேரு லின் கைத்துவா அப்படின்னு மனசுலயே நினைச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா டோர்னமெண்ட் முடிய போற அந்த டைம்ல நம்ம லின் கைத்து யோனியனை தள்ளிவிட்டு, எவ்வளவு தைரியம் தான் என்னோட ஜெர்சி எடுத்து போட்டிருப்பேன்னு சொல்றான். உடனே யோனியன் அதை கைட்டி அவன் மூஞ்சி மேலே போடுறான். கோச் இருந்துகிட்டு, லின் கைத்து நீ எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இவ்வளவு லேட்டா வந்திருப்ப, டீம் கேப்டன் இருந்தாலும் உனக்கு ரெண்டு கொம்பு வர முளைச்சிக்கிச்சா, அது மட்டும் இல்லாம யோனியன் கேப்டனா இருக்கும்போது ஒரு வாட்டி கூட லேட்டா வந்தது கிடையாது, அது மட்டும் இல்லாம உன்னோட ஜெர்சிய நான் தான் உன்னை போட்டுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட லின் கைத்து, இப்பவே இந்த நிமிஷமே அந்த கேப்டன் பதவியிலிருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜெர்சியை அங்கேயே தூக்கி போட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல மியாமியாவை காட்டுறாங்க. அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அவளுக்கு ஃபோன் பண்ணிருப்பா. உடனே அந்த வீடியோ கால் அட்டன் பண்ணி பேசுறா. அவள் ஃப்ரெண்டு சொல்றா, நான் உன ரொம்பவுமே மிஸ் பண்ற தெரியுமா கேட்ட மியாமியோ, நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், இப்ப போற ஸ்கூல்ல என்னால புது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்க முடியுமா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றா. உடனே அவள் ஃப்ரெண்டு சொல்றா, யார் இருந்தா என்ன இல்லைனா என்ன, கண்டிப்பா உன் கூட கடைசி வரப்ப நான் இருப்பேன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம உன்னோட ஸ்கூல்ல அட்வான்ஸா விசிட் பண்ணி பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஸ்கூல் ஃபுல்லாலாம் போய் பார்க்கல, ஆனா ஸ்கூல் மெம்பர்ஸ ஒரு டோர்னமெண்ட்ல பார்த்தேன்னு சொல்றா. அங்க லின் கைத்துன்னு சொல்லி ஒரு அழகான பையன் இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்றா. அவன் தான் நான் படிக்க போற ஸ்கூல்ல பேஸ்கெட் பால் டீம் கேப்டன் நினைக்கிறேன்னு சொல்றா. உடனே அவங்க ஃப்ரெண்ட் அவனை பத்தி எல்லாத்தையுமே சர்ச் பண்றா. பார்த்தா அவனை பத்தி பெருசா எந்த ஒப்பீனியனும் இல்லாத மாதிரி இருக்கு. அப்படியே இருந்தாலும் அது ஒரு பேட் ஒப்பீனியன் தான் இருக்கு. உடனே அதை நம்ம மியாமியாவுக்கு ஷேர் பண்றா. அவளும் அதை படிக்கிறா. படிச்ச உடனே அவளுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுது. உடனே அவங்க ஃப்ரெண்ட் சொல்றா, நீ சொன்ன மாதிரி லின் கைத்து அவ்வளவு நல்லவனா இல்ல, கொஞ்சம் பாத்து இரு அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மியாமியோ, எனக்கு என்னவோ அப்படி தோணலையே அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த சமயத்துல அவங்க அம்மா அவளுக்கு அவங்க ஃப்ரெண்டோட காலை கட் பண்ணிடுறா. காலையில புக் ஸ்டோர் போய் ஏதாச்சும் புக்ஸ் வாங்கலாம்னு போறா. அங்க போய் புக்ஸ் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு கார்ட்டூன் புக்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் டோரேமான்னா சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அங்க டோரேமான் புக்கை பார்த்து அதை எடுத்து படிச்சுட்டு இருக்கா. இப்படி உள்ள படிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல யானியனும் அதே புக் ஸ்டோருக்கு வந்திருப்பான். அவனுக்கு வேண்டிய புக்ஸ் பாத்துட்டு இருக்க அந்த சமயத்துல அங்கிருந்த ஒரு சின்ன பையன் அவனோட கால் தடுக்கி விழுந்துருவான். விழுந்த உடனே அவன் அழ ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம யானியன் அவன் கிட்ட போயிட்டு, என்னாச்சு தம்பி வலிக்குதான்னு கேக்குறான். அது மட்டும் இல்லாம அவனை சிரிக்க வைக்கிறதுக்காக அவனோட நெத்தில ஸ்டிக்கர் ஒட்டி சிரிக்க வைக்கிறான். அந்த பையனும் சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு மெதுவா எழுந்து போயிடுவான். நம்ம யானியன் அவன் நெத்தில ஒட்டின ஸ்டிக்கரை மறந்துட்டு அவன் பாட்டுக்கு புக்ஸ தேடிட்டு இருப்பான். அந்த சமயத்துல மியாமியோ அவகிட்ட இருக்க டோரேமான் புக்கை படிச்சுக்கிட்டே நம்ம யானியனை எதர்ச்சியா திரும்பி பாக்குறா. பார்த்த உடனே பக்க பக்கன்னு சிரிக்கிறா. இதை பார்த்த யானியன், இப்போ நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். உடனே மியாமியோ நெத்தில கை வச்சு காட்டுறா. உடனே யானியன் புரிஞ்சுக்கிட்டு அவன் நெத்தில இருக்க ஸ்டிக்கரை கட்டிட்டு, ஐயோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கவுண்டர்ல இருக்க அங்கிள் கிட்ட அவன் கிட்ட இருக்க புக்கை கொடுத்து இது எவ்வளவுன்னு கேக்குறான். உடனே அந்த அங்கிள்,
உன்னோட கிளாஸ்ல நீ தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் கிரேட், இருந்தாலும் எப்பவுமே நீ ஹார்ட் ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என் பையனும் உன்ன மாதிரி இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே நம்ம மியோமியோ கேட்டிருப்பா. அது மட்டும் இல்லாம இவன் இவ்வளவு நல்லா இருக்கானே, அது மட்டும் இல்லாம நல்லா வர படிக்கிறான், இவனை போய் எதுக்காக பேடா கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறா. அப்புறம் அவளோட புக்ஸை வாங்கிட்டு ஸ்டோரை விட்டு வெளில வரா. வெளில வந்தா ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும். அதே டைம்ல அங்க யானியனும் வெளில நின்னுட்டு இருப்பான். யானியனை தூரத்துல இருந்து பார்த்த மியோமியோ அங்கேயே நின்னுட்டு அவனையே ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. அந்த டைம்ல யானியன் மியோமியோ கிட்ட, ஏ பொண்ணே, எதுக்காக என்ன அப்படி பாத்துட்டு இருக்கேன், என் பேஸ்ல வேற ஏதாச்சும் ஒட்டிட்டு இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட மியோமியோக்கு இப்ப நான் என்ன சொல்ல, ஐயோ சமாளிக்கவே சமாளி மியோமியோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு அவன் கையில இருக்க கொடைய பாத்துட்டு, அதுவா மழை பெய்யுதுல, உன்கிட்ட கொடைய வாங்கிட்டு போலாம்னு நினைக்கிறேன், ஆனா உனக்கும் இப்ப கொடை தேவைப்படுதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒளரிட்டு இருக்கா. இப்ப இப்படி பேசுறதை கேட்ட சிரிச்ச யானியன், இந்த கொடை நீயே வச்சுக்கோ, என்கிட்ட ரெயின் கோட் இருக்குன்னு சொல்லிட்டு ரெயின் கோட் எடுத்து மாட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்கிருந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பிடுறான். இவன் கிளம்புன பிறகுதான் நம்ம மியோமியோ கேக்குறா, உன்னோட கொடையை நான் எப்ப திருப்பி கொடுக்கறது அப்படின்னாலும் அவனுக்கு அந்த மழையில சவுண்டு கேட்காம அவன் பாட்டு போயிடுறான். அப்புறம் அவ வீட்டுக்கு போறதுக்காக யானியன் கொடுத்த அந்த கொடையை அப்படியே ஸ்லோ மோஷன்ல திறக்கறா. திறந்த உடனே அங்க ஒரு சின்ன ஸ்மைலி பொம்மை இருக்கு, அதை பார்த்து சிரிக்கிறா. அவன் வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போன உடனே அவன் லேப்டாப் எடுக்கிறா. லேப்டாப் எடுத்து அவனை பத்தி தப்பா கமெண்ட் பண்ணவன் கீழே போய் கமெண்ட் பண்றா. அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவன் பேஸ்கெட் பால் டீம் கேப்டன், அது மட்டும் இல்லாம அவன் நல்லா படிக்கிற பையன், இதெல்லாம் தாண்டி அவனுக்கு நிறைய ஹெல்பிங் நேச்சர் இருக்கு. இப்படி தப்பு தப்பா கமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றா. உடனே அங்கிருந்து ரிப்ளை வருது, அவன் நல்லவன்னு சொல்லி நீ சொல்ற இல்லையா, அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவன் சொல்றா, இருக்கு, நான் அவனை இன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு பயங்கர மழை, அவன் கிட்ட ஒரே ஒரு கொடைதான் இருக்கு, இருந்தாலும் ஒரு பொண்ணு கேட்டான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட இருக்க கொடையும் அவன் கொடுத்துட்டான். இதுலயே தெரியுது அவன் எவ்வளவு நல்லவன்னு சொல்லி போஸ்ட் போடுறா. மறுபடியும் அங்கிருந்து ஒரு ரிப்ளை வருது, அப்போ அவன் அவ்வளவு நல்லவன் நீ சொல்ற, ஆனா அவனுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது, ஏன் கிடையாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவன் சொல்றா, யார் சொன்னா அவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ரொம்பவே ஆசைன்னு சொல்றா. உடனே அவன் லேப்டாப்ல ஒரு பர்சனல் மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தா லின் கைத்துக்கிட்ட இருந்து வந்திருக்கும். உடனே அவன் நம்ம யானியன் கிட்ட இருந்தா வந்ததுன்னு நினைச்சுக்கிறா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே, அப்படியே ரெக்க கட்டி பறக்கிறான்னு கூட சொல்லலாம். இந்த வயித்துல எல்லாம் பட்டர்ஃபிளைஸ் பறக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல இருக்கிறான்னு கூட சொல்லலாம். அந்த எஃபெக்ட்லயே பெட்ல போய் உருள்றா பெறல்றா. அது மட்டும் இல்லாம லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்த அவங்க தங்கச்சி, ஏ அக்கா என்னாச்சு, லூசு கீசு புடிச்சுக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம மியோமியோ ஆமான்னு சொல்றா. உடனே அவங்க தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட, அக்காக்கு லூசு புடிச்சுக்கிச்சா, நீங்க சீக்கிரமா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் பாருங்கன்னு சொல்றா. இவ அந்த சந்தோஷத்திலேயே அப்படி என்ன மெசேஜ் தான் வந்திருக்குன்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா, நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்க விரும்பல, அது மட்டும் இல்லாம என்னை பத்தி கமெண்ட்டுங்க போடுற வேலாம் வச்சுக்காதன்னு சொல்லி வந்திருக்கு. அதை பார்த்த உடனே மியோமியோ ஃபியூஸ் போன பல்பா ஆயிடுறா. அந்த டைம்ல அவளோட சின்ன வயசு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் வந்து அதை அட்டன் பண்ணி பேசுறா. நான் ரொம்பவுமே சோகமா இருக்கேன்னு சொல்றா. அதை கேட்ட அவங்க ஃப்ரெண்டு, என்னாச்சடி சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது இல்ல நேத்து நான் லின் கைத்துன்னு ஒரு பையன் பத்தி சொன்னேன் இல்லையா, அவனை பத்தி நான் ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ண, அவ இருந்துகிட்டு பிரைவேட் மெசேஜ்ல இனிமே என்னை பத்தி பேசாதன்னு சொல்லி திட்டாண்டி அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட அவ ஃப்ரெண்டு, உன்னை யாரு கமெண்ட் எல்லாம் வைக்க சொல்றது, லூசா நீ அப்படின்னு சொல்லி இவ திட்ட ஆரம்பிச்சிடுறா. திட்டிக்கிட்டே இருக்கா, இவ அதை பெட்ல புரண்டுட்டே கேட்டுட்டு இருக்கா. அந்த டைம்ல அவங்க தங்கச்சி வந்து, மியோமியோ எவ்வளவு நாள் தான் உன கூப்பிடுறது, சாப்பிடறதுக்கு வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவ உடனே அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு போன, தங்கச்சி கிட்ட எனக்கு பசிக்கல நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்றா. இதை கேட்ட அவங்க தங்கச்சி, அக்காக்கு பசிக்கலையா நம்ம சாப்பிடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லவே அவங்க அம்மா இருந்துகிட்டு, மியோமியோ எழுந்து வா சாப்பிடறதுக்கு, பசிக்கலையாம் பசிக்கல எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார வைக்கிறாங்க. அவ ரொம்பவுமே சோகமா இருக்கிறத பார்த்தா அவங்க அம்மா, யாராச்சும் உன்ன கிண்டல் பண்ணாங்களா, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நிதானமா கேக்குறாங்க. உடனே அவருந்துகிட்டு, ஒன்னும் இல்ல மம்மின்னு சொல்றா. அவங்க அம்மா நம்புற மாதிரி தெரியல. உடனே அவருந்துகிட்டு, நீங்க எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னீங்களா, அதான் நான் சோகமா இருக்கேன்னு சொல்லி போய் சொல்றா. இதை கேட்ட அவங்க அம்மா, அடி லூசே, நான் என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன், இரு வரேன்னு சொல்லிட்டு அவங்க சர்ப்ரைஸா ஸ்கூல் பேக் வாங்கி வச்சத எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க தங்கச்சி மூஞ்சி பாக்கணுமே, சம கடுப்புல இருக்கிற அம்மா, எனக்கு எங்க அம்மா பேக் அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, நீ சின்ன பொண்ணு தானே, உன்ன கொஞ்சம் பெருசாக வாங்கி தரேன் சொன்னாலும் உடனே அவங்க கிட்ட இருந்த பேகை புடிங்கி வச்சுக்கிட்டு, இதுதான் என் பேக்னு சொல்லி வச்சுக்கிறா. உடனே அவங்க அம்மா, அதானே பார்த்த சண்டைக்காரி, உனக்கு வாங்கி தராம இருப்பேனா, உனக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன், அவங்க அக்கா பேக் உங்க அக்கா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லவே அவங்க அக்கா பேக் கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவங்க ரெண்டு பேருக்குமே சேம் கலர்ல சேம் பிராண்ட் பேக் வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேருமே அவங்க திங்ஸ் அந்த பேக்ல அடிக்கி வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தங்கச்சி மியாமியா கிட்ட கேக்குறா, அக்கா உன்னோட பேக் நல்லா இருக்கா, என்னோட பேக் நல்லா இருக்கா அப்படின்னு. உடனே அவங்க அக்கா சொல்றா, ஹலோ சார், ரெண்டுமே சேம் கலரு சேம் பிராண்டு, இதுல எது நல்லா இருக்குன்னு சொல்லி கேக்குற அப்படின்னு கேக்குறா. உடனே அவங்க தங்கச்சி இருந்துகிட்டு, என்னதான் இருந்தாலும் என்கிட்ட இருக்க பேக் தான் ஒஸ்தியான பேக்னு சொல்றா. உடனே அவங்க அக்கா இருந்துகிட்டு, அவ்வளவு ஒஸ்தியா இருந்தா நீ அதையே கட்டி பிடிச்சி தூங்குன்னு சொல்லவே, இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்கு, நான் இதுல என்னோட திங்ஸ் எல்லாம் அடிக்க வைக்கிறேன், கட்டி பிடிச்சி தூங்க போறேன் அப்படின்னு சொல்றா. அவ சொன்ன மாதிரியே அவ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு பெட்ல படுத்துட்டு இருக்கா. நம்ம அவளோட புக்ஸ் எல்லாம் அடிக்க வைக்கிறா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க கொடையை பார்த்து காலை நடந்து நினைச்சு பாக்குறா. அது மட்டும் இல்லாம
அவன் பண்ண மெசேஜை நினச்சி பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் அவளோட ஸ்கூல் பேக்கில் அடுக்கி வைக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கச்சி அதை கட்டி பிடிச்சி தூங்கதை பார்த்துட்டு அதை மெதுவாக அவகிட்ட இருந்து எடுத்து சைடில் வைக்க போகிறா. உடனே அவங்க தங்கச்சி ஐயோ என் ஸ்கூல் பேக் காணும் என் ஸ்கூல் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அலறவே மறுபடியும் ஸ்கூல் பேக் எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுத்த உடனே அதை கட்டி பிடிச்சி மறுபடியும் தூங்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில் மியாமியோட அம்மா எழுப்புறாங்க. 8 மணி ஆச்சு, எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்பேன், இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேன் வேற சொல்லிட்டு இருந்தேன், ஸ்கூலுக்கு போகிற உத்தேசமே இல்லையா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. உடனே அவள் எழுந்துக்கிறா. எழுந்த உடனே டேபிள் மேலே அந்த குழைய எடுத்துக்கிறா. அது மட்டும் இல்லாமல் பேக் எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. கிளாஸ்ல டீச்சர் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சொல்றாங்க. உடனே அவ போய் நிக்கிறா. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் மியாமியான்னு சொல்றா. அதுக்கப்புறமா ரொம்பவே சைலண்டா நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே டீச்சர் கேக்குறாங்க, இவ்வளவுதானா வேற எதுவும் சொல்ல போகுது இல்லையான்னா இல்லன்னு சொல்றா. சரி ஓகே போய் உக்காரு, இங்க நிறைய பெஞ்சஸ் காலியா இருக்கு, எங்க போய் உக்காரு உக்காருன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அதே கிளாஸ்ல ஃபேன்ஸ் கிளப் பத்தி பேசின பொண்ணு அங்க உட்காந்துட்டு இருப்பா. அவளை இவ பாக்குறா. அப்புறம் இவ ஏதோ ஒரு டெஸ்க்ல போய் உக்காருன்னு சொல்லி உட்காந்த உடனே கிளாஸ் இருக்கவங்க எல்லாம் அப்படியே ஷாக்கா பாக்குறாங்க. எதுக்காக இவ்வளவு ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவ யோசிச்சுட்டு இருக்கா. உடனே அந்த ஃபேன்ஸ் கிளப் பத்தி பேசின பொண்ணு சொல்றா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க எதுக்காக இவ்வளவு ஷாக்கா பார்த்தோம்னு சொல்லி நீ தெரிஞ்சுப்பேன்னு சொல்ற டைம்ல ஒரு பையன் ரொம்பவே லேட்டா வரா. லேட்டா வந்தது மட்டும் இல்லாம மேம் கிட்ட எந்த பர்மிஷனும் கேட்காம கிளாஸ்க்குள்ள என்டர் ஆகுறான். உடனே மேம் இருந்துகிட்டு நில்லுடா அப்படின்னு சொல்றாங்க. அவனும் நிக்கிறான். நீ எவ்வளவு லேட்டா வந்திருக்க தெரியுமா, அது மட்டும் இல்லாம பர்மிஷன் கேட்டியா வரதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே அவன் இருந்துகிட்டு ஓகே நான் வெளில போறேன்னு சொல்லிட்டு வெளில போகையில மேம் இருந்துகிட்டு நில்லு நில்லு போய் உன் டெஸ்க்ல உட்காருன்னு சொல்றாங்க. கரெக்டா நம்ம மியாமியோ பக்கத்துல டெஸ்க்ல போய் உட்காறான். வழக்கமா நம்ம பக்கத்துல யாராச்சும் வந்தாங்கன்னா நம்ம நம்மள இன்ட்ரோ பண்ணிக்க மாட்டோமா, அதே மாதிரிதான் மியாமியோ நான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை அவளே இன்ட்ரோ பண்ணிக்கிறா. பட் அவன் எதுவுமே கண்டுக்காம சைலண்டா படுத்து. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. சரி ஓகே புக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஓப்பன் பண்றா. பேக் ஓப்பன் பண்ணா அதுல பார்பி டால்ஸ் இருக்கு. ஐயையோ நம்ம தங்கச்சியோட பேக தான் எடுத்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நைட்டு அவகிட்ட கொடுத்த பேக் நம்பல்தாச்சே, இப்ப என்ன பண்றது ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறா. பக்கத்துல படுத்துட்டு இருக்கவங்க கிட்ட ஏங்க கொஞ்சம் உங்க புக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாலும் அவன் எதுவுமே கண்டுக்காம திரும்பி படுத்துறான். பிரேக் டைம்ல அவ வாஷ்ரூம் போறா. அந்த டைம்ல யானியனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நின்று பேசிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவன் தானே நம்ம கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அவனை நம்ம பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பி கிளாஸுக்கு போகையில அவங்க கிளாஸ் மேம் வந்து உன்னோட ஃபார்ம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஃபில்அப் பண்ணல, கொஞ்சம் ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சீனில் யானியோட கிளாஸ்ல டீச்சர் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம யானியன் அப்படியே கிளாஸ் கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். அவனும் அவனோட ஃப்ரெண்டும் கிளாஸ் கவனிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டே செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டுல யானியன் ஜெயிச்சிருவான். உடனே அவங்க ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு கொஞ்சமாச்சு கருணை காட்டுடா, எப்ப பாரு நீயே ஜெயிச்சிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்றான். அவன் உடனே சிரிக்கிறான். இவன் உடனே மேம் எனக்கு ஒரு டவுட்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறான். மேம் இருந்துகிட்டு என்ன டவுட்னு கேட்க யானியனு அவனுக்கு அவனே செஸ் விளையாடிட்டு இருக்கான் மேம் கிளாஸ்ல அப்படின்னு மாட்டி விட்டுடுறான். உடனே யானியன் எழுந்து நான் மட்டும் விளையாடல கூட இருக்கானே இவனும் தான் என் கூட சேர்ந்து விளையாடினா நம்புகன்னு சொன்னாலும் மேம் நம்ப மாட்டாங்க. அடுத்த சீன்ல மியாமியோ ரொம்பவுமே டென்ஷனா அவரோட கிளாஸுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. ஐயோ லேட் ஆயிடுச்சே, இப்ப போனா எல்லாரும் அசிங்கப்படுத்திடுவாங்களோன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே பேசிக்கிட்டு அந்த காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம யானியனை பாக்குறா. அவன் தலையில செஸ் காயின்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை பேலன்ஸ் பண்ண முடியாம பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை இவ மெதுவா ஓரக்கனாலே பாத்துட்டு போற. அந்த டைம்ல பேலன்ஸ் தவறி கீழே மொத்த காயின்ஸுமே விழுந்துருது. உடனே நம்ம மியாமியாவும் ஒரு 2-3 காயின்ஸ் எடுத்து கொடுக்குறா. எடுத்து கொடுத்த உடனே அவ இருந்துகிட்டு என்னோட தலையில வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவ நீ குனிஞ்சாதான் என்னால வைக்க முடியும்னு சொல்றா. அவன் மெதுவா குனிறான். ஆக்சுவலா மேம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்படி அவன் தலையில காயின்ஸ் வைக்கிறத லிங்க் கைத்து பாத்துக்கிட்டே அவனோட கிளாஸ்க்கு போயிருப்பான். இவனும் கிளாஸ்க்கு என்டர் ஆகுறா. மேம் மே ஐ கம் இன் கேக்குறா. உடனே மேம் இருந்துகிட்டு எந்த கிளாஸ்ன்னு கேக்குறாங்க. நான் இந்த கிளாஸ் தான், இன்னைக்கு தான் டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கேன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே மேம்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உங்க கிளாஸ்க்கு அப்படி என்னதான் நடக்குது, இல்ல உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட உங்களை பத்தி பேசணும். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்பர் ஆகி வந்த ஸ்டூடெண்டும் லேட்டா தான் வரா. அது மட்டும் இல்லாம இந்த லின் கைத்துவும் டெய்லி லேட்டா வரும். இதை கேட்ட உடனே மியாமியோக்கு பல்ப் எரியுது. அடே இவன் பேர் தான் லின் கைத்துவா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க மேம் ஒரு பக்கம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க. லின் கைத்து போன வருஷம் நீ டாப் 5 ரேங்க்ல இருந்த, அதுக்கப்புறமா இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல, எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஃபெயில் ஆகுற, கிளாஸஸ் ஸ்கிப் பண்ற, எல்லாருக்கூடிய சண்டை போடுற, கொஞ்சமாச்சும் உனக்கு வெக்கமானோ சூடு சொரண ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறாங்க. உடனே அவன் இருந்துகிட்டு இல்ல இப்ப என்ன பண்ண போறீங்கன்னு திமுரா கேக்குறான். உடனே அவங்க மேம் இருந்துகிட்டு உன்னோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லவே அவன் இருந்துகிட்டு நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு அப்பாவும் இல்ல அம்மா மேம் அடுத்தது என்ன பேசுறதுன்னு தெரியாம அவனை சைலண்டா உட்கார வச்சிடறாங்க. நம்ம மியாமியாவும் சைலண்டா போய் உட்காந்துடுறா. அப்புறம் ஸ்கூல் முடியுது. அவ சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகையில யானியனை பாக்குறா. யானியனை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் இல்லங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவசர அவசரமா அவ பேக்ல இருந்து அவன் கொடுத்த கொடையை எடுக்க போய் அவங்க தங்கச்சி வச்சிருந்த பார்பி டால் எடுத்து கொடுத்துருவா. இதை பார்த்த யானியன் சிரிச்சுக்கிட்டே எனக்கு பார்பி டால பிடிக்காது டிரான்ஸ்ஃபார்மர் பொம்மை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்படி அசிங்கப்பட்டுட்டோமேனு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அவளுக்கு அவனோட பேரு யானியன்னு தெரிய வருது. அதை தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறா. இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணதை நினைச்சுக்கிட்டு நம்மள மென்டல் நினைச்சிட்டு இருப்பானோ, ஐயோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இவ்வளவு கேவலமா போயிடுச்சே அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவளை தீட்டிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம எனக்கு டோரேமான பாக்கணும் போல இருக்கு, டோரேமானோட பலூன் எல்லாம் பிடிச்சி விளையாடணும் போல இருக்கு அப்படின்னு பேசிட்டே அவ போயிட்டு இருக்க. அந்த சமயத்துல
எதிரில் யாரோ ஒரு பெரிய டோரேமான் பலூனோட வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே ஷாக்கு, இப்போதான் நம்ம டோரேமான பற்றி நினச்சா அதுக்குள்ளே ஒரு பலூன் வந்து நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் அந்த பலூனுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு சொல்லி பார்க்கல, அங்கே யானியன் தான் அந்த பலூனை வச்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் மியோமியோவை பார்த்து இந்தாவும் பலூனு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அவன் நம்ம மியோமியோவை பார்த்து தான் சொல்கிறானா இல்லை வேறு யார் பார்த்து சொல்கிறான்னு தெரியல. ஸோ அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சீரீஸ் போக போக வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த எபிசோட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் கருத்து சொல்லணும்னு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். அடுத்த எபிசோட்ல உங்களை நான் சீக்கிரமா சந்திக்கிறேன். ஸ்டே டியூன், சீ யூ, டாடா, பை பை.